அனைவருக்கும் வணக்கம் சோ வெல்கம் பேக் டு டாக்டர் கலை ரேடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பண்பு கலப்பு கடந்த ரெண்டு வீடியோலயும் வந்துட்டு அறிமுகம் எல்லாம் பார்த்தாச்சு மரபியலை பத்தி இன்னைக்கு வந்துட்டு ஒரு பண்பு கலப்பு ஒரு அப்படிங்கும் போதே என்ன சொல்லியாச்சு ஒரு பண்பை பற்றியது நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ ஒற்றை பண்பின் பாரம்பரியம் ஒரு பண்பினுடைய பாரம்பரியம் எந்த தாவரத்தை பத்தி நம்ம படிக்க போறோமோ அதனுடைய பாரம்பரியம் இங்க வந்துட்டு மெண்டல் என்ன எடுத்திருக்காரு அப்படின்னா முதலுடைய முதல் முதலா அவர் வந்துட்டு சொன்னது வந்துட்டு உயரம் நெட்டை குட்டை தாவரம் தண்டு சோ அந்த நெட்டை குட்டையில தான் வந்துட்டு இத இந்த ஆய்வு நடத்துறாரு சோ இதுதான் நெட்டை ரகம் குட்டை ரகம் ஒற்றை பண்பின் பாரம்பரியம் அதான் ஒரு பண்பு கலப்பு சோ மரபணுவின் இரண்டு அலீல்களை உள்ளடக்கியதுதான் வந்துட்டு இந்த ஒற்றை பண்பு கலப்பு இதை பார்த்தீங்கன்னா இரண்டு அலீல்கள் இது ஒண்ணு இது ஒண்ணு இரண்டு அலீல்களை உள்ளடக்கியது இது வந்துட்டு என்னன்னா தூய கால்வழி பெற்றோர்களுக்கு இடையே நடைபெறுவது இந்த தூய கால்வழி பெற்றோர்களை எடுத்துதான் வந்துட்டு என்ன பண்றோம் நம்ம அயல் மகரந்த சேர்க்கைய நடத்துறோம் சோ தூய கால்வழி பெற்றோர்களுக்கு இடையே நடைபெறுகிறது சுமார் 1067 தாவரங்களை எடுத்து அதுலதான் வந்துட்டு இதை நடத்தி பாக்குறாரு ஓகே இந்த ஆராய்ச்சி வந்துட்டு செஞ்சு பாக்குறாரு இதுல வந்துட்டு நெட்டை ரகம் குட்டை ரகம் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இதுல ரெண்டு வார்த்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் என்னன்னா மரபணு வகையம் மரபணு வாக்கம் அதாவது நம்ம மரபணுல எப்படி வந்துட்டு மாறுதல்கள் ஏற்படுகிறதோ அததான் மரபணு வகையம் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு வந்துட்டு புறத்தோற்ற வகையம் நம்ம வெளியே பார்த்தோன்னே ஒரு தாவரம் நெட்டையா குட்டையா பூக்களுடைய நிறம் எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதான் வெளிப்படக்கூடிய பண்புகள் சரிங்களா சோ மரபணு வகையம் புறத்தோற்ற வகையம் சரி இதை எப்படி வந்துட்டு என்னன்னா மெண்டல் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சிட்டாரு அதெல்லாம் நம்மளுக்கு சர்வசாதாரணமா பார்த்தா புரியுதா இல்ல அதை பத்தி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராயும் போது புனட் சி புனட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாரு அப்படின்னா புனட் சதுரங்கம் ஒண்ண வந்துட்டு வடிவமைக்கிறாரு அது எதுக்காக அப்படின்னா நம்ம எளிய முறையில வந்துட்டு இந்த மரபியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு இதை உருவாக்குறாரு அதுக்கு பேர் புனட் சதுரங்கம் இந்த புனட் சதுரங்கம் அடிப்படையில தான் வந்துட்டு இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ நெட்டை ரகம் குட்டை ரகம் பெற்றோர்கள் தூய கால்வழி பெற்றோர்கள் அதுல இருந்து கேமெட்ரிகள் உருவாகிறது சோ கேமெட்ரிகள் இருந்து அடுத்த சந்ததி வந்தாச்சு அதான் வந்துட்டு F1 முதல் மகவு சந்ததி சோ இந்த F1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு தான் வெளிப்பட்டு இருக்கிறது எது வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கோ அது வந்துட்டு ஓங்கு பண்பு தன்மையுடையது இதை வந்துட்டு சோ என்ன ரகம் வந்து நெட்டை ரகம் வெளிப்பட்டது வந்துட்டு நெட்டை ரகம் முதல் மகவு சந்ததியில அடுத்தது வந்துட்டு இந்த நெட்டை ரகத்தை வந்துட்டு அதோடய சேர்த்து அடுத்தது வந்துட்டு இது பண்றாங்க கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட கேமெட்டுகள் டி ஓகேவா சோ இங்க வந்துட்டு மாற்று ஒங்கு தன்மை இருக்கிறங்காட்டிக்கு ரெண்டு வகையான கேமெட்டுகள் இருக்கு டி சோ இரண்டாவது சந்ததிக்கு வந்துட்டு இப்ப நம்ம புனட் ஸ்கொயர் போட போறோம் ஒரு பண்பு கலப்பு தான் இங்க ரெண்டு கேமெட்டுகள் தான் இருக்கு சோ நாலு சதுரங்கமா ஒரு பாக்ஸ் போட்டாச்சு இங்க கேமெட்டுகளை நம்ம எழுதிக்கிறோம் டி செல்ஃப் இல்லையா இதனுடைய இது கிராஸ் ஆகுது சோ என்ன இது இந்த டி இதோட நான் நீங்க தனியா சொல்லி தரேன் சோ இப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒத்த பண்பு கலப்பு நெட்டை ரகம் இங்க ஒண்ணு வந்திருக்கு அதுக்கு அடுத்து வந்துட்டு இங்க குட்டை ரகம் இந்த டி இங்க சேரும் போது என்ன ஆகுது ஒத்த பண்பு ஆனா குட்டை ரகம் மாற்று ஓங்குதன்மை மாற்று ஓங்குதன்மை மாற்றுவோங்கு தன்மையில வந்துட்டு டி இதுவும் வந்துட்டு பார்க்கும்போது புறத்தோட்டத்துல பார்க்கும்போது என்னவா இருக்குது வந்துட்டு நெட்டை ரகமா தான் இருக்குது சோ இங்க மரபணு வகையம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு ஓங்கு தன்மை கேபிட்டல் டி இங்க ஒண்ணு வந்துருச்சு அடுத்து வந்துட்டு இங்க ஒரு ஓங்கு தன்மையுடையது ஸ்மால் டி ரெண்டு மாற்று தன்மையுடையது சோ இது வந்துட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி சோ 1:2:1 அப்படிங்கிறது மரபணு வகையமுடைய ரேஷியோ அதே வந்துட்டு புறத்தோற்ற வகையம் நம்ம வெளிப்படையக்கூடிய பண்பு என்னது இது மூணுமே வந்துட்டு என்னவா இருக்குது நெட்டை ரகமா தான் இருக்குது ஏன்னா கேபிட்டல் டி ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ரகம் மாதிரியே இருக்கு பாத்தியா
Thank you.